பார்த்துருக்கு டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யமஹா R15 V4 லோயரிங் கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது, என்ன சைஸ் போட்டால் கரெக்டாக இருக்குங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அதில் என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். ஸ்டாக்குக்கும் கஸ்டமர் லோயரிங் கிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அது 10-40 சைஸ் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதோட ஒரு சைஸோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் கிளியரன்ஸ் டெஸ்ட்டு வித் லோடோட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் என்னென்ன டெஸ்ட் எடுக்க முடியும், க்ரௌண்ட் கிளியரன்ஸு, அப்புறம் வந்து ஆஃப் ரோட் டெஸ்டிங்கு, லோயரிங் கிட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோடு டெஸ்ட்டு, பைக்கில் எவ்வளோ லோடு வச்சுக்கலாம், லோயரிங் கிட் போட்டு எவ்வளோ லோடு வச்சா அதனால் வர இம்பேக்ட் எவ்வளோங்கிறத ஷாக் அடிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நல்லா பண்ணுங்கள், டயரில் உரசு இருக்கிற வாய்ப்பு இல்லை, இந்த இடம் தான் உரசு, ரெண்டு சைடும் இவ்வளோ தான் இட்டு தானே. பின்னாடி எடுங்க, அப்படியே ரிவல்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் சைடு இது பண்ணியாக தான் இருக்குது, ரெண்டு கால் எடுக்க முடியல. சரி ஓகே ப்ரோ, இப்போ எது ப்ரோ போடலாம், இது வந்து 30 வரைக்கும் இருக்குது, 10-30 வரைக்கும். ஓ 30mm இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 30 போடலாம் இருக்கீங்களா, பட் அவர் தான் வெயிட் இருப்பீங்களா பின்னாடி. ஆ நீங்கள் வச்சு பார்த்தா உங்களுக்கு பின்னாடி இடிக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் எவ்வளோ ப்ரோ நீங்கள் வெயிட்டிங்கிறப்போ இந்த இடம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும் உள்ள. ஓகேங்களா, சரி இப்போ ஒரு 20 போகிறீங்களா, சில 30 போட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ட்டு, அப்படி இல்லாட்டினா நம்ம 20 போட்டுக்கலாம். ஓகேங்களா, பின்னாடி இது உங்களுக்கு இடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இல்லையா இருக்காரு, இந்த கேப்னா எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆகும் போட்டதுக்கப்புறம், 30-30ங்கிறப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகாமல், இதுதான் வந்து கொஞ்சம் லென்த்து மாறதுனால. ஸோ சரி ஓகே, ஃபஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம், பார்த்துட்டு உங்களுக்கு எது இருக்கோ பார்த்து பார்ப்போம். அந்த சைடும் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, இங்கே கேப்பும் அந்த அளவுக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இன்னும் கம்மியாயிடுச்சு ப்ரோ, ஃபுல்லாக கம்மியாகல, கேப் இருக்கு, ஆனால் ஸ்பீடு பிரேக்கில் போனால் கண்டிப்பாக இடிக்கும். நீங்கள் எவ்வளோ ப்ரோ வெயிட்டு, நீங்கள் 80, இவர் 50 அப்படின்ட்டு பைக் ஆனால் குள்ள மாயிடுச்சு ப்ரோ, ரொம்ப குள்ள மாயிடுச்சு பைக்கு, ஃப்ரண்ட்டுக்கும் இதுக்கும் அப்படியே பேரலாக இருக்குது. சரி ஓகே ப்ரோ, பின்னாடி ஒரு 80 kg சம்திங், 80 கண்டிப்பாக எப்பயுமே உட்காருவாங்க, நான் முன்னாடி ஒரு 50. இப்போ 20 போட்டு போமா, ஆ 20 இதில் ஓட்டுவோம் அப்படி. சரி 20 போட்டுருங்க, அது கொஞ்சம் இதாக இருக்கும், இல்லை நீங்கள் டெஸ்ட்டை பாருங்கள் இடிச்சு. ஹேண்ட் ரைட் தான் ப்ரோ வச்சுருக்கேன், கொஞ்சம் பார்த்து விட்ருங்க. சரியா, இதெல்லாம் இது ஆகுமா, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ப்ரோ, இது செயின் வந்து இது மேலே போகும், அப்படியே எப்படி சொல்கிறதுனா இது சென்டர் பார்ட்டில் தானே போடுறோம், இந்த பார்ட் வந்து அப்படியே மேலே போகும், இது ஃபிக்ஸடாக இருக்கும், இது மேலே போகும்போது என்னாங்கன்னா செயின் ஃபுல்லாக கொஞ்சம் அப்பான மாதிரி இருக்கும், அப்பாயிடும் இது. மற்றதில் வந்து இது கொஞ்சம் இது பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும், இது மேலே போனோன்னே என்ன ஆகுதுன்னா இது செயின் கொஞ்சம் கேப் வரும், இந்த கேப்பு வேற இதில் இந்த கேப் வரும்.
இப்போ உள்ளே போக முடியும். தெரியுதா? இது இதே போய் இடிச்சிருக்கதுல. ஓஹோ, ஆமாம், ஸ்பீடு பிரேக்கில் போகும்போது வெயிட்டு 80 kg 60 kg வைக்கும்போது இதாகிருக்கு. 140 kg கிட்ட இருக்கும்போது இதாக இருக்குது. சார் 20 போடுவோண்ணா? ம், 20. பைக்கை டில்ட் பண்ணுறீங்களா? அதுக்கு இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்கு? சரி, ஓகே. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாமா ப்ரோ? ஆ, இந்த வாட்டி நீங்கள் உட்காருங்க ப்ரோ, 80. அவர் நீங்கள் உட்காருங்க ஃப்ரண்ட்டில். முன்னாடி உறஞ்சது தான் இருக்கு, வேற எதுவும் இல்லையே. இல்லையே, லைட் இங்கேடா எதுவும் இல்லை. அந்த சேர் அப்படியே தான் இருக்கு, இங்கே தான் விட தெரிஞ்சிருக்கும். கப்சர் கேப்பு இங்கே கால் எடுங்க. இங்கே இதான் நம்ம இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது சா கப்சர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லை, இங்கே இங்கே தான் ஒரு இடத்துல தான் மார்க் இருக்குது. வேறு இங்கே எங்கேயே வச்சுருக்கா? இங்கே எதுவும் இல்லையா? இது கேப் நிறையா இருக்கு. எப்படி ப்ரோ, இது போட்டுக்கிறீங்களா இல்லை 10-ஆ இல்லை எப்படி? எப்படி இருக்குது? ஆனால் லைட்டாக சவுண்ட் வந்துச்சு. 30 போடும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து ஒரு ஸ்பீட் வந்துச்சு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் வந்துச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது வந்துருக்கு, மீடியம் ஸ்பீடில். ஸ்பீட் பிரேக்கில் ஸ்லோவாக போனால் போகணும்னு ஒன்றும் தெரியல. 30 mm ஸ்லோவாக போகணும்போது அந்தளவுக்கு இல்லை. பட் 20ங்கிறப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. லைட் ஸ்பீடு போகணும்போது எப்படி இல்லை? 10 போட்டுக்கலாமா? 10 ரொம்ப கரெக்டாக இருக்குமா இல்லை? 10 போட்டிங்கன்னா ஒரிஜினல் இருக்கும், லைட்டாக தான் டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஓ, எடுத்து பாருங்கள் பின்னாடி எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கா? ப்ரோ நீங்கள் அப்படியே பின்னாடி உட்காருங்க ப்ரோ. அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. எல்லா குஷனும் பண்ணுங்க. ஷாக் அப்சர் சவுண்டு தான் ப்ரோ. நல்லா பண்ணுங்க. டயரில் உரசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த இடம் தான் உரசு. லைட்டாக போயிருக்கு ப்ரோ. தெரியுதா?
சாக்சிஸ் மாறுதுங்க சார். செருப்பு ரிமூவ் பண்ணிருங்க ப்ரோ. ஒரிஜினல் எப்படி இருந்துச்சு? ஆனால் கேப் நிறைய இருக்கு பின்னாடி. இது போட்டானா இடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எஃபியில் கமெண்ட் பண்ணலாம் ஆஃபிஷியல் பேஜில். அப்படி இல்லாட்டினா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆஃபிஷியல் வாட்ஸ்அப் பேஜுக்கு நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் யூடியூப்லேயே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம்.